ஏன் திப்பு சுல்தானை பற்றி பேச வேண்டும்? ஏன் திப்பு சுல்தானை பாஜக அரசு இருட்டடிப்பு செய்ய முயற்சிக்கிறது? திப்பு சுல்தானோட தாத்தாவோட அப்பா அவர் வந்து எங்க வேலை பார்க்கறாருன்னா மைசூர் ராஜாட்டா தான் குதிரைகளை மெயின்டைன் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்காரு. திப்புவையும் அவுரங்கசீப்பையும் நீங்க சேர்த்துக்கணும். ரெண்டு பேரையுமே வேணும்னே இருட்டடிப்பு செய்வது மட்டும் இல்ல, இதே புத்தமின ராங் இமேஜ், ராங் சைடு அவங்க வந்து கிட்டவனா காட்டுறது. ஒரு இஸ்லாமிய மன்னராக இருக்கும்போது அவர் வந்து ரெண்டு வரி வசூல் பண்ணுவார். ஒன்னு வந்து சகாத் அப்படிம்பாங்க, அந்த வரி வந்து இஸ்லாமியர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி. அவங்க வந்து இஸ்லாமியராக இருப்பதற்காக ஒரு வரியை வந்து தலைவருக்கு கொடுத்துருது. அவங்கள பாதுகாக்க வேண்டியது அந்த தலைவரோட கடமை. பிற மதத்தை சார்ந்தவங்க அந்த பகுதியில் வாழ்ந்தாங்கன்னா அவர்களை பாதுகாப்பதற்கு அவங்க ஜிசியான ஒரு வரி கொடுக்கணும். இந்த ஜிசியா வரியை வந்து அக்பர் எடுத்து விட்டாரு. யாருமே அதெல்லாம் கேட்டவானான் தெரியும். ஏன்னா அந்த ஜிசியா வரியை வந்து நீங்க மக்கள்கிட்ட தான் வாங்கணும், அந்த மத தலைவர்கள்ட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்பனர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு நாங்களாம் மத தலைவர்கள், எங்கள்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. காசியில வந்து ஒரு ரெண்டு கோயிலை இடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாபி மசூதியா அந்த மசூதியை கட்டினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கேட்டவொடனே என்ன சொல்றது, ரெண்டு கோயிலை இடிச்சா மசூதியை கட்டிட்டான். இது ரெண்டு வேற வேற சம்பவம். எதனால அந்த கோயிலை இடிச்சா, மூணு இந்து பெண்களை ரேப் பண்ணாங்க பார்ப்பனர்கள் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்களை தண்டிச்சான். இதனால தான் வந்து அவுரங்கசீப் கேட்டவன். ஐரோப்பாலையும் சைனாலையும் ராக்கெட் தொழில்நுட்பம் இருக்கு. ஆனால் அந்த ராக்கெட் வந்து பேப்பரில் செய்கிற ராக்கெட், அது என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் போகும், அதுக்கு மேலே போக முடியாது. அயன் கேசிங்லேயே வந்து ராக்கெட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது ஹைதரலி காலத்துலேயே அந்த டெக்னிக் வந்துருச்சு. மெட்டல் கேசிங் வச்சு அதுக்குள்ள மருந்து வச்சு செய்கிற டெக்னாலஜி உலகத்தில் வேற யார்ட்டையுமே கிடையாது. திப்பு சுல்தான் மட்டும்தான் வச்சிருந்தது. இது வந்து நம்ம பெருமையாக சொல்லலாம். வழக்கமாக நம்ம ஆளுங்கெல்லாம் கதை விடுவாங்களே, நாசால கண்டுபிடிச்சாங்க, நாசால கண்டுபிடிச்சாங்க. இந்த நாசால உண்மையிலே அந்த படம் இருக்கு. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். தான் வணக்கம். பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து பல்வேறு வரலாறுகள் அல்லது பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கையை வந்து இருட்டடிப்பு செய்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நம்ம வாய்ப்பு இருந்தால் அதை எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதில் ஒரு முக்கியமான இடம் இருக்கிறவர் வந்து திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுடைய வரலாறை வந்து மாற்றி பேசுவது அல்லது அவரை தவறாக சித்தரிப்பது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இன்னைக்கு திப்பு சுல்தானை, நான் வந்து உங்ககிட்ட நிறைய முறை பார்த்துருக்கேன், நீங்கள் திப்பு சுல்தானை பற்றி பேசும்போது ரொம்ப எந்துவாக இருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன் அதை. ஏன் திப்பு சுல்தானை பற்றி பேச வேண்டும்? ஏன் திப்பு சுல்தானை பாஜக அரசு இருட்டடிப்பு செய்ய முயற்சிக்கிறது? இந்த விஷயங்கள் குறித்து பேசுவோம். அதாவது நம்ம இந்த மாடர்ன் இந்தியாவை பற்றி இன்னொரு எபிசோடில் டாட்டாவை பற்றி பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னோடியாகவே நீங்கள் வந்து திப்பு சுல்தானை பார்க்கலாம். அதுதான் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. திப்பு சுல்தானோட தாத்தாவோட அப்பா, அதாவது கொள்ளுப்பாட்டனர், அவர் வந்து எங்கே வேலை பார்க்குறாருன்னா மைசூர் ராஜாட்டா தான் குதிரைகளை மெயின்டைன் பண்ணுற வேலை பார்த்துட்ருக்கார். அதாவது குதிரை லாயம் இருக்கும், அந்த லாயத்தில் குதிரைகளுக்கெல்லாம் தீனி போட்டாங்களா, அதெல்லாம் குளிப்பாட்டினாங்களா, ப்ரஷ் பண்ணி விட்டாங்களா, ஐ மீன் அந்த உடம்பை தேய்ச்சி விடுவாங்க, அதெல்லாம் பண்ணாங்களான்றதெல்லாம் தான் பார்க்குற வேலையில் தான் அவங்க கொள்ளுப்பாட்டினர் இருக்கார். இப்போ அங்கேருந்து கட் பண்ணி திப்பு சுல்தானை வந்து அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆமாம். ஓகே. அப்போது அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க தாத்தா, அவரோட நேரடி தாத்தா இருக்கார்ல, அதாவது ஹைதர் அலியோட தாத்தா தான் லாயத்தில் வேலை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்த கட்டம் வரும்போது திப்பு சுல்தானோட தாத்தா என்ன பண்ணுறாரு, போர் வீரனாக மாறுறாரு. போர் வீரனாக வரும்போது கொஞ்சம் சண்டைகளுக்கெல்லாம் போகிறாங்க, வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 600களோட கடைசி, 700களோட தொடக்கத்தில் வரும்போது அடுத்தால வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கு கொடுக்குறாங்க. என்ன ஒர்க் அப்படின்னா பயோனியர் அப்படின்னு சொல்லலாம். பயோனியர்னால் முன்னாடியே போய் எதிரி படைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இப்போ சண்டை வந்து ரெண்டு ராஜாக்குன்றப்போ அங்கே ஒருத்தன் வந்திருக்கானவொடனே அங்கே போய் நின்றுப்பாங்க. அப்போ தான் வந்து ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறார். என்னென்னா ராக்கெட் விடுறது. அப்போ சீனாலேருந்து ராக்கெட்டுகள் வருதுன்றதை பார்த்து அந்த ராக்கெட் விடுற வேலையாக ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா படைகள் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இவங்க வந்து நின்றுப்பாங்க. நின்றுட்டு அங்கேருந்து ராக்கெட்டை விடுவாங்க. விட்டால் தூரத்தில் இருக்கிற எங்கள் மைசூர் படைகளுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு படை அப்படின்னு தெரிஞ்சு தயாரிப்பு வேலைகளை இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இந்த வேலையிலேயே ஹைதர் அலியோட அப்பாவும் இருக்கிறாரு. ஹைதர் அலி கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுறாரு, தளபதியாக மாறுறாரு. தளபதியாக மாறி மைசூர் ராஜா மேலே படை எடுக்கிறார். எடுத்து மைசூரை தூக்கிடுறாரு. மைசூரை தூக்குறாரு, அந்த பக்கம் எல்லாமே எடுக்கிறாரு. ஹைதராபாதே அவர் பேரில் தான் வச்ச பேர். இப்படி எல்லா பகுதிகளும் இவங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் திப்பு வந்து வேறொரு கோணத்தில் சிந்திக்க தொடங்குறார்.
என்னன்னா அப்போ தான் வந்து ஆங்கிலேயர்கள் எல்லா பக்கமும் ஒவ்வொரு பக்கமாக எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போ நான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து இவங்களை மாதிரியே மற்ற ராஜாக்கள் மாதிரியே என்ன அவனுக்கு தானே பிரச்சனை அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவனுக்கு வர பிரச்சனை நாளைக்கு நமக்கும் வரும், நாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் தொடங்குறார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் முக்கியமான அந்த கேள்வியை நான் விட்டுட்டு இங்கே நேராக வரலாறுக்குள்ளே வந்துட்டேன். முக்கியமான கேள்வியை நீங்கள் கேட்குறது என்னென்னா, திப்புவையும் ஔரங்கசீப்பையும் நீங்கள் சேர்த்துக்கணும். ஓகே, ரெண்டு பேரையுமே வேணும்னே இருட்டடிப்பு செய்வது மட்டும் இல்லை, தே புட் தம் இன் அ ராங் இமேஜ், ராங் சைடு, அவங்கள வந்து கெட்டவனாக காட்டுறது. இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் காலத்தில் வந்து அக்பர் என்ன பண்ணிடுறாரு, இந்த ஜிசியான்ற வரியை எடுத்துடுறாரு. ஜிசியான்ற வரினா இதுக்கு, அதாவது ஒரு இஸ்லாமிய மன்னராக இருக்கும்போது அவர் வந்து ரெண்டு வரி வசூல் பண்ணுவார். என்னெல்லாம் வசூல் பண்ணுவார்னா, ஒன்று வந்து ஷகத் அப்படின்னு சொல்லுவாங்க, சகாத் அப்படிம்பாங்க, அந்த வரி வந்து இஸ்லாமியர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி. அவங்க வந்து இஸ்லாமியராக இருப்பதற்காக ஒரு வரியை வந்து தலைவருக்கு கொடுத்துடணும், அவங்கள பாதுகாக்க வேண்டியது அந்த தலைவரோட கடமை. பிற மதத்தை சார்ந்தவங்க அந்த பகுதியில் வாழ்ந்தாங்கன்னா அவர்களை பாதுகாப்பதற்கு அவங்க ஜிசியான ஒரு வரி கொடுக்கணும். அப்போ இது நமக்கு சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜிசியா வரி வசூல் பண்ணார், வசூல் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. இந்த ஜிசியா வரியை வந்து அக்பர் எடுத்து விட்டார், யாருமே அதெல்லாம் கேட்டவானான்ட்டார். ஏன்னா ப்ரொடக்ஷன்லேயே ஏகப்பட்ட பணம் வருது, இதில் வரியெல்லாம் போட்டு இதெல்லாம் வேணாம் விட்றா அப்படின்ற மாதிரி போயிட்டார். அப்புறம் ஷாஜகான் காலத்துலேயும், ஜஹாங்கீர் காலத்துலேயும் அது வரல, ஷாஜகான் காலத்துலேயும் வரல. ஔரங்கசீப் காலத்தில் நிறைய படையெடுப்புகள்லாம் வருது, அப்போ வந்து மறுபடியும் அந்த வரிகளை விதிக்கிறார். இஸ்லாமியர்களுக்கும் வரியை விதிக்கிறாரு, இந்துக்களுக்கும் வரியை விதிக்கிறார். அப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, அதுக்கு முன் இந்த ஜிசியா வரி வந்து இப்போல்லாம் வரல, அது டெல்லி சுல்தான் காலத்துலேயே வந்துருச்சு. அப்போ அவனுக்கு வந்து ஒரு போங்காட்டம் ஆடினாங்க யார், பார்ப்பனர்கள். ஏன்னா அந்த ஜிசியா வரியை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட தான் வாங்கணும், அந்த மத தலைவர்கள்ட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் முகமது நபி சொல்லி வச்சுருக்கிறாரு அப்படின்னு. இது முகமது நபி சொன்னதாக கூட சொல்ல முடியாது. உமர்னு ஒருத்தர் தான் வந்து முத முதல்ல இந்த இதை வசூல் பண்ண ஆரம்பித்தாருன்னு அந்த இஸ்லாமிய போர்கள் காலத்துலேயே வரும். அப்போ இவங்கெல்லாம் வந்து மத தலைவர்களுக்கு வசூல் பண்ண வேணான்னு சொன்ன உடனே பார்ப்பனர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு, நாங்களாம் மத தலைவர்கள் தான், எங்கள்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்ட்டாங்க, சரின்னு விட்டாங்க. அப்புறம் பார்த்தா இந்த பார்ப்பனர்களே நிறைய பேர் முஸ்லீமாக மாறி இருப்பான், அப்படிலாம் நிறைய பேர் மாறினாங்க. என்ன சொல்லப்போனால், நம்ம வரலாறில் படிக்கிறோமே மாலிக் கஃபூர் அப்படின்னு, ஹசார் தினாரி அப்படிம்பாங்க. ஹசார் தினாரினா அவனை சின்ன வயசுலேயே 1000 தினாருக்கு விற்றுட்டாங்க அப்படின்னு, பார்க்க அழகாக இருப்பான் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அதனால் அவனை வந்து ஹோமோசெக்ஸுக்காக அலாவுதீன் கில்ஜி வாங்கிட்டு போனார் அப்படின்ற மாதிரி செய்தி வரும். பிற்காலத்தில் அவனே பெரிய படை தளபதி ஆகிட்டான். அவனே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பார்ப்பனராக இருந்து மதமாறினவன். ஸோ இப்படி பார்ப்பனராக இருந்து மதமாறின முஸ்லீம் இருப்பான்ல ஔரங்கசீப் கூட, அவன் தான் சொன்னால் அவங்கெல்லாம் மத தலைவர் இல்லைங்க, அவங்க பூசாரி அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சான். அப்போ அவங்கள்ட்ட வாங்கலாமான்னு, வாங்கலான்னு, அப்போ அவன்கிட்டயும் வாங்க அப்படின்ட்டாங்க. ஔரங்கசீப்புக்கு முன்னாடியெல்லாம் என்ன வாங்கினாங்க, நம்மளை மாதிரி பொதுமக்கள்கிட்ட மட்டும் வாங்கினாங்க. அவனை பிளாக் உள்ளேருந்து தூக்கணும்னா நம்மளால ஒருத்தர் அதுக்குள்ள போனடா அப்படின்ற மாதிரி தான் மாலிக் அப்போ செயல்பட்டுருக்காரு. அவனும் இதெல்லாம் கிடையாது, அவன்டையும் வாங்கலாம் அப்படின்னு ஔரங்கசீப்ட்ட போட்டு கொடுத்தோடனே எல்லாரும் கேட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டானா, உடனே பற்றி என்ட்டையும் வரி கேட்குறேன் நீ கேட்டவன் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து வரலாற்றில் சித்தரிக்க ஆரம்பித்தாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, காசியில் வந்து ஒரு ரெண்டு கோயிலை இடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் தான் அந்த பாபி மசூதியா, கியான் பாபி அந்த மசூதியை கட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கேட்டவொடனே என்ன சொல்லுது, ரெண்டு கோயில் அடித்தா மசூதியை கட்டிட்டான் அப்படின்னு நமக்கு தோணுது. இது ரெண்டு வேறு வேறு சம்பவம். கோயிலை இடித்தது வேறு ஒரு இடத்துல, மசூதியை கட்டினது இன்னொரு இடத்துல. கோயிலை ஏன் இடித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட ஔரங்கசீப்ட்ட வேலை பார்த்த ஆட்கள்ல நிறைய பேர் ரஜபுத்திர வீரர்கள், தளபதிகள். அக்பர் காலத்துலேயும் அவங்கெல்லாம் இவங்கள்ட்ட சேர்ந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து பெங்காலுக்கு ஒரு படையெடுப்புக்கு போகும்போது, போகிற வழியில் தானே காசி இருக்குது, அப்படியே நாங்கள் குடும்பத்தோடு போய் கோயிலெலாம் பார்த்துட்டு வந்துடுறோன்னு ஒரு நைய சாயங்காலம் அங்கே டேரா போடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கேயே தங்கிடுறாரு. இவங்க எல்லோரும் போய் காசியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வராங்க. வந்து பார்த்தா ஒரு 3 பொண்ணுங்களை காணும், ரஜபுத்திர தளபதிகளோட ஃபேமிலியை சேர்ந்த 3 பொண்ணுங்களை காணும், எல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்க. காணுன்னொடனே தேடுங்கன்னு வந்து திருப்ப போய் எல்லாம் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா 3 பேரும் 2 கோயில்களில், ஒரு கோயிலில் 2 பேர், இன்னொரு கோயிலில் ஒருத்தர், கர்ப்பகிரகத்தில் ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. இது அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, கர்ப்பகிரகத்தில் செய்கிறதுன்ற வேலையை அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க.
உடனே என்ன செய்கிறது அப்படின்னு தளபதிகள் கேட்குறாங்க. அவனை புறம் பிடி, இதுக்கு என்ன பெரிய என்ன செய்கிறதுன்னு கேள்வி, செஞ்சது ரேப்பு, வெட்ட வேண்டியது கைகளை அல்ல, தூக்கு எல்லாவணி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு அந்த கோயிலெல்லாம் இடித்து கோயில் அதாவது இடிக்கணும்னு இடிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு 1000 பேர் அனுப்பிச்சி விட்ருப்பான் போய் அவனெலாம் பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு. போனவன் என்ன பண்ணியிருப்பான், அதை இதையும் தூக்கி போட்டு உடச்சி துவம்சம் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க. கோயிலை இடிக்கப்பட்டது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமாம். அப்புறம் அந்த பார்ப்பனர்களுக்கெல்லாம் மரண தண்டனை வழங்கப்பட்டது. இதனால தான் வந்து அவுரங்கசீப்பை கெட்டவன் சொல்கிறது. எதனால் அந்த கோயிலை இடித்தான், 3 இந்து பெண்களை ரேப் பண்ணாங்க பார்ப்பனர்கள் அப்படிங்கிறதுக்கு தான் அவனில் தண்டித்தான். இஸ்லாமிய பெண்களை ரேப் பண்ணிட்டான்னு தண்டிக்கலை. 3 இந்து பெண்களை ரஜபுத்திர குடும்பத்தை சேர்ந்த பெண்களை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் அந்த கோயில்களும் இடிக்கப்பட்டது, அந்த பார்ப்பனர்களும் தண்டிக்கப்பட்டார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம திப்பு சுல்தானுக்கு வருவோம். திப்பு சுல்தான் வந்து அந்த காலத்துலேயே என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. வேலு நாச்சியாருக்கு அவர் தான் சப்போர்ட். வேலு நாச்சியாரோட கணவர் முத்துக்கோடகநாதரையும் அவரோட முதல் மனைவியும் ஆங்கிலேயர்கள் பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு கொண்டுட்டாங்க. கொண்டுட்டாங்களா, அது என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. பேச்சுவார்த்தைக்கு போனவர் செத்துட்டார். உடனே வேலு நாச்சியார் வந்து அப்போ கர்ப்பமாக இருக்காங்க, தப்பிச்சு போயிட்டாங்க. கொஞ்ச நாளில் அவங்களுக்கும் குழந்த பிறகுது. வேளாச்சி அப்படின்னு பேர் அவங்க பொண்ணோட பேர். இந்த மருது சகோதரர்கள் வந்து அங்கே படை தளபதியாக வேலை பார்த்தவங்க தான். முதல்ல அவங்க அப்பா காலத்துலேயே வந்துடுறாங்க. வந்தாலும் அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம்தான் இவங்க உள்ள படைகள் பிரிவுகளில் சேர்றாங்க. அப்போது திண்டுக்கல்ல விருபாட்சி நாயக்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட பாதுகாப்பில் தான் கொஞ்ச நாள் இருக்காங்க. அதுக்கப்புறம்தான் நேராக போய் திப்பு சுல்தானை மீட் பண்ணுறாங்க. அப்போ மீட் பண்ணும்போது திப்பு சுல்தான் ஒரு ஃப்ரெஞ்சு அதிகாரி எல்லாரையும் சேர்த்து தான் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது வேலு நாச்சியார் அந்த காலத்திலேயே பாரசீகமும் பேசுவாங்க, ஃப்ரெஞ்சும் பேசுவாங்க. ஆங்கிலம் பேச மாட்டாங்க, ஃப்ரெஞ்சும் பாரசீகமும் பேசுவாங்க. அப்போது சின்ன மருது பெரிய மருதெல்லாம் கூட போகிறாங்க. அப்போ தேவையான படை உதவியெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி திப்பு தான் கொடுக்குறாரு. கொடுத்து ஹைதர்லி, அப்போ ஹைதர்லியும் இருக்கிறார், ஹைதர்லியும் கொடுக்குறாரு. திப்புவும் தேவையான உதவிகளை செய்கிறேன்னு சொல்கிறாரு. வராங்க. வரும்போது வந்து 1770, அதுலேருந்து 10 ஆண்டுகள் ராணியாக தான் இருக்கிறாங்க. அவங்க 80 வரை ராணியாக இருந்து தான் இறந்து போகிறாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், சிவகங்கை அவங்க மீட்டதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ராணியாகவே இருந்தாங்க. வெள்ளக்காரன்ட்ட போய் பென்ஷன்லாம் வாங்கலை. ஆனால் நமக்கு சொல்கிறது எப்படி சொல்லிடுவாங்க, வேலு நாச்சியார் யார் தெரியுமா, தென்னகத்து ஜான்சி ராணிம்பாங்க. ஜான்சி ராணி அதுக்கு ஒரு 100 வருஷம் கழித்து வந்தவங்க. அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவங்க. அந்த பென்ஷன் என் ஹஸ்பண்டு கொடுத்த அதே பென்ஷன் கொடு, அவர் செத்துட்டாரு எனக்கு பாதி தானே தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் எழுதிட்டு இருந்தாங்களே தவிர, அதுக்கு தான் லெட்டர் நான் தவிர இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுங்க லெட்டர் எழுதல. நான் என்னோட தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அதில் செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி ஆங்கிலேயருக்கு எழுதின கடிதம், ஆங்கிலேயர்கள் ஜான்சி ராணிக்கு எழுதின கடிதம்னு அந்த கடித போக்குவரத்து கிட்டத்தட்ட ஒரு 12 லெட்டர் இருக்குது. அவ்வளோத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து தான் போட்டிருக்கேன். அதாவது என்ன நடக்குதுன்னா, கங்காதர ராவ் செத்துடுறாருப்பா, சாகிறதுக்கு முன்னாடி அவர் தத்தெடுக்கலை. சரியா, இது இவங்க வந்து சாகர் அன்றைக்கி ராத்திரி தான் தத்தெடுத்தாரு. அவர் தாமோதர் ராவ்னு ஒரு பையன் இருக்கான், அவனை தான் அடுத்த ஜமீன்தாராக நீங்கள் நியமிக்கணும். ஜமீன்தாருக்கு பென்ஷன் வந்து மாதம் 10,000 ரூபா, கங்காதர் ராவுக்கு மாதம் 10,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இப்போ வெள்ளக்காரன் என்ன சொல்கிறான்னா, அவருக்கு வாரிசுலாம் கிடையாதுங்க, நீங்கள் அந்த தத்தெடுத்த பையனை வச்சுக்கிங்க, வேணான்லாம் நான் சொல்லலை. உங்கள் ஈம காரியம் பண்ணுறதுக்கு இது திதி கொடுக்குறது அதுக்கெல்லாம் வேணால் நீங்கள் வச்சுக்கிங்க, அதுக்காக நான் அவனை ஜமீன்தாரெலாம் ஆக முடியாது. ஜான்சி வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப தேவை, அதனால தர முடியாது, நாங்கள் எடுத்துக்கிறோம் போ அப்படின்ட்டான். இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, சரி நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கங்க, அவர் கொடுத்த மாதிரி 10,000 கொடுங்க, 5,000 தான் கொடுக்குறீங்க, எனக்கு கோயில் செலவெலாம் இருக்குது, பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் மாற்றி மாற்றி லெட்டர் போட்டது. அதன் பிறகு சிப்பாய் கழகம் நடக்குது. இது வந்து சாவர்கர் எழுதி பரப்பி விட்டதுங்க. முதல் சிப்பாய் கழகம் 1808 லெட்டர்னாவே சாவர்கர் வந்துடுவார் போல. ஆமாம், 1808 வேலூரில் நடந்தது தான் முதல் சிப்பாய் கழகம். 28 அசாமில் இன்னொரு சிப்பாய் கழகம் நடக்கும், அது ரெண்டாவது. 3வது சிப்பாய் கழகம் தான் இது, 58 நடந்தது, 57-58 நடந்தது. ஆனால் இதை வந்து ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு எழுதின காரணம் என்னென்னா, அந்த மீரட்டில் ஈடுபட்ட ஆள் பேர் வந்து மங்கள் பாண்டே, ரங்கராஜ் பாண்டே மாதிரி. இந்த அம்மா லக்ஷ்மி பாய், பார்ப்பன பெண். இவர் ஒரு பார்ப்பன பெண், அவங்க ஒரு பார்ப்பன ஆண். அப்புறம் சிவாஜியோட பேஷ்வாக்களில் இருந்த ஒரு தாபதி ஒருத்தர் இருந்தான், அவர் ஒரு பார்ப்பனர். இந்த 3 பார்ப்பனர்கள் அதில் ஈடுபட்டிருக்காங்கன்றதுனால அதுதான் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்றாங்க. ஆனால் முதல்ல ஜெயித்தது யார்,
வேலுநாச்சியார் 10 ஆண்டுகள் அதுக்கப்புறம் ராணியாக இருந்திருக்கிறாங்க. இதன் இந்த டைமில் தான் பார்த்தோம்னா திப்பு சுல்தான் வந்து என்ன பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. யாருக்கு? பெரிய மருது சின்ன மருதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. கட்டோமனை கொண்டுட்டாங்கன்னு ஊம துறைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றாரு. அவங்க அப்பா காலத்தில் வந்து தீரன் சின்னமலை வந்து ஹைதரலிக்கு போகிற வரி பணத்தை அடித்து கொடுங்கினவர். இல்லைங்க, நான் மைசூரில் கொண்டு போய் கொடுக்கணுங்க அந்த அதிகாரிகள்லாம் சொன்னப்போ, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, இது எங்கள் மக்களோட பணம், கிளம்பு, நீ யாரா இங்கே வந்து வரி வசூல் பண்ணுறதுன்னு அடித்து துரத்து விடுறோம். அப்போது ஹைதரலி வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றாரு. திப்பு சுல்தான் என்ன சொல்கிறாருன்னா, நடவடிக்கை எடுக்கணும், வேறு நடவடிக்கை எடுக்கலாம், என்ன அந்த ஏரியாவுக்கு அவனை பாளையக்காரனாக போடுவோம், இவ்வளோ வீரமாக இருக்கிறான்னா அந்த வீரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும், அவனை காலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறார். ஹைதர் அலி ஒரு ஒன்றுக்கு ரெண்டாக தான் மைண்டில் இருக்கார், அப்புறமும் சேர்த்துக்கிறார். அப் ஆனால் இவர் வந்து அது அன்னையிலேருந்து தீரன் சின்னமலை வந்து முழுக்க முழுக்க திப்புவோட ஆதரவாளராக மாறிடுறார். அப்போ பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் பிளாசின்னு ஒரே ஒரு சண்டையில் பெங்கால் மொத்தமாக அவங்க கைக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் அப்படி நடக்கலை. அப்படி நடக்காமல் இருந்ததுக்கு முக்கிய காரணமே திப்பு சுல்தான் தான். இங்கே வந்து 1758 பூலித்தேவன் ஆரம்பிக்குது பிரச்சனை. முத முதல்ல பூலித்தேவன் தான் வரி கட்ட முடியாது போ அப்படின்றார். அன்னையில் ஆரம்பித்து 1806 வரை பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம், ஒரு 48 வருஷம் இந்த தமிழ்நாட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கிழக்கிந்திய கம்பெனி சுற்றி வருது. அப்போது தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ 48 வருஷம் இந்த இடத்த பிடிக்க கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது மட்டும் இல்லை, நடுவில் 10 வருஷம் வந்து இவங்க வேலுநாச்சியார் ராணியாகவே இருக்காங்க. வட இந்தியாவிலன்னா சொல்லுவாங்க, நீ விதவை உட்கார முடியாதுன்ற அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இங்கே அதெல்லாம் ஒரு பப்பு வேதெல்லாம் அந்த மாதிரி ராணியாகவே இருந்தாங்க. அப்புறம் மருது சகோதரர்கிட்டே ஆட்சி பொறுப்பே கொடுத்துட்டாங்க. ஃபுல் சப்போர்ட் வந்து திப்பு சுல்தான் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு ஃப்ரெஞ்சுக்காரனும் சப்போர்ட் பண்ணுறான். ஃப்ரெஞ்சுக்காரன் சப்போர்ட் வந்தவுடனே என்ன பண்ணுறாருன்னா, யூரோப்பியன் படம் மாதிரியே இவர் வந்து படையை ரெடி பண்ணுறாரு. நம்ம பழைய வெற்றிவேல் வீரவேல்லாம் வேலைக்கு வருது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே யூரோப்பியன் ஆர்மி மாதிரியே ஒரு ஆர்மியை ஃப்ரெஞ்சு ட்ரைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. துப்பாக்கி தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் என்னென்னா, ஐரோப்பாலேயும் சைனாலேயும் ராக்கெட் தொழில்நுட்பம் இருக்குது. ஆனால் அந்த ராக்கெட் வந்து பேப்பரில் செய்கிற ராக்கெட், அட்டையில் செய்யக்கூடிய ராக்கெட்டுகள். அது என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் போகும், அதுக்கு மேலே போக முடியாது. இவங்க அயன் கேசிங்லேயே வந்து ராக்கெட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது ஹைதரலி காலத்துலேயும் அந்த டெக்னிக் வந்துருச்சு. முதல்லலாம் ராக்கெட் விட்டாங்கல்ல, அப்போ ஹைதரலி காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த ராக்கெட்டை மெட்டலில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மெட்டல் கேசிங் வச்சு அதுக்குள்ளே மருந்தை வச்சு செய்கிற டெக்னாலஜி உலகத்தில் வேறு யார்ட்டையுமே கிடையாது, திப்பு சுல்தான் மட்டும்தான் வச்சுருந்தார். இது வந்து நாம் பெருமையாக சொல்லலாம். வழக்கமான மானங்கள்லாம் கதை விடுவாங்களே, நாசாவில் கண்டுபிடிச்சாங்க, நாசாவில் கண்டுபிடிச்சாங்கன்னு. நாசாவில் உண்மையிலே அந்த படம் இருக்குது, திப்பு சுல்தானோட ராக்கெட் அப்படின்னு சொல்லியே முகப்பில் உள்ள அந்த ரிசப்ஷன் ஹால் இருக்கும்ல, அங்கே அந்த படமே இருக்குது. அந்த படம் இருக்குதுன்னு நான் சும்மா போய் சொல்ல, அந்த படத்து முன்னாடி போய் நின்று அப்துல் கலாம் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கார். அவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கள்ட்ட இருக்கிறது வந்து பீரங்கி மட்டும்தான், மிசைல் டெக்னாலஜி கிடையாது. இப்போ மிசைல்னு நம்ம பேசுகிறோமே, இந்த மிசைல் டெக்னாலஜியோட தாத்தா தான் திப்பு சுல்தான் வச்சுருந்த ராக்கெட்டு. இவங்க வந்து பீரங்கி வச்சு என்ன பண்ணலாம், கோட்டா செவத்து மேலே அடிக்கலாம். அங்கே ஒரு 50 பேர் இருக்கிறான், அவங்க மேலே அடித்து என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது, ஒரே ஒருத்தன் செத்து போவான், அதுக்கு இவ்வளோ பெரிய குண்டா. அந்த பாகுபலியில் ஒரு உருளைக்கல்ல போய் வந்தோடனே அதை தாண்டி எகிரி குச்சி வருவாங்க. ஆ, அது மாதிரி தானே. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்களோட ஆங்கிலேயரோட அந்த கேம்புக்குள்ளே ராக்கெட் அனுப்புகிறாரு. ராக்கெட் அனுப்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கூட கத்தியை சொருவி அனுப்பி விடுறாங்க, கத்தியை கட்டி. அப்போ என்ன ஆகும், இந்த ராக்கெட் அங்கே போய் விழுமா, கொஞ்சம் மருந்து இருக்கும், அதில் எரிஞ்சிக்கிட்டு இப்படி இப்படி துள்ளி துள்ளி விழும், வரவன் போகிறவனெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து பயந்து மிரண்டு ஓடினவங்கெல்லாம் உண்டு. ஸோ இந்த ராக்கெட் தொழில்நுட்பன்றது வந்து, அதாவது திப்பு சுல்தானை பிடிச்சதுக்கப்புறம் அவங்க குடவுன்லேருந்து 8000 ராக்கெட்டை பறிமுதல் பண்ணி இங்கிலாந்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களாம் ரிசர்ச்சுக்கு. ஏன்னா இது அதுவரை அவங்கள்ட இந்த அந்த தொழில்நுட்பமே பார்த்ததில்லை. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறார், அப்படியே யூரோப்பியன் ஸ்டைல்லேயே எல்லாத்தையும் மாற்று அப்படின்றார். படிப்பை வந்து முன்னாடி, அதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து படிப்பாங்க, எல்லோரையும் ஒரே இடத்துக்கு வந்து படிக்க வை அப்படின்றார்.
இப்போ உள்ள கிட்டத்தட்ட மாடர்ன் ஸ்கூலிங் மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றாரு. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தோம்னா பூனேயில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், அதாவது பேஷ்வாக்கள், அவங்க வந்து சிருங்கேரி மடத்தில் ஏதோ பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் தகராறு வந்து சிருங்கேரி மடத்தை இடிச்சிட்டாங்க. யார் இடித்தது? பார்ப்பனர்கள் இடிக்கிறாங்க. இடித்த உடனே அவர் வந்து அங்கேருந்து லெட்டர் போடுறாரு. யாருக்கு? திப்பு சுல்தானுக்கு. போட்டு என்ன சொல்லி கேட்குறாருன்னா, இது மாதிரி எங்கள் மடம் இடிஞ்சு போச்சு, உங்களால் எதாவது செய்ய முடியுமா அப்படி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே பண்ணித்தரேன்னு மடத்தை மறுபடியும் கட்டி கொடுத்து அங்கே இருந்த தங்கங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. 300,000 ரூபா பணம் கொடுத்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிங்க அப்படின்னு இவர் தான் உதவி பண்ணுறாரு. இன்றைக்கி அங்கே சிருங்கேரியில் இருக்கிற மடம் திப்பு சுல்தான் கட்டி கொடுத்த மடம். இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே, கேட்டால் அவர் முஸ்லீமும் முஸ்லீம்னு மடத்தையே அவர் தான் கட்டி கொடுத்தாரு. அந்த மடத்தை தான் உங்கள் மடாதிபதிகள்லாம் இன்றைக்கும் உட்காந்துருக்குறாங்க. அந்த மடத்தில் இன்றைக்கும் திப்பு சுல்தான் எழுதி அமைச்ச லெட்டர் பூரா அங்கே இருக்குது. ஆவண காப்பகம் மாதிரி அங்கே ஒன்று வச்சுருக்கிறாங்க, அதில் அங்கே அந்த லெட்டர்ஸ் பூராமே இருக்குது. அதை பூரா கலெக்ஷன் பண்ணி ஒருத்தர் வந்து புக்காக கம்பைல் பண்ணிகிட்டு இருக்காரு. சரியா? இவங்க அங்கேருந்து பிரசாதம் அனுப்புவாங்க, இவர் இங்கேருந்து காசு அனுப்புவார். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, திருவிதாங்கூர் அரசர், பேஷ்வாக்கள், ஹைதராபாத்தில் இருக்கிற நிசாம், 3 பேரும் வெள்ளக்காரங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. 3 பேரும் வெள்ளக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு வெள்ளக்காரனோட ரெஜிமெண்ட்டு, முதல்ல ஒரு ரெஜிமெண்ட்டு தான் போகுது, அதுக்கப்புறம் இன்னும் 2 ரெஜிமெண்ட்டை கொண்டாடுறாங்க. அப்போ என்ன பாருங்கள், ஆங்கிலேயரோட 3 ரெஜிமெண்ட்டு ப்ளஸ் திருவிதாங்கூர் படைகள், பேஷ்வாவோட படைகள், நிசாமோட படைகள் இவ்வளவும் சேர்ந்து வந்து தாக்கி தான் அந்த ஆங்கிலோ மைசூர் வார்னு சொல்லுவாங்க. அதில் மொதல் 3 வாரில் வந்து திப்பு சுல்தான் தான் ஜெயிக்கிறார். கடைசி வாரில் தான் அவர் தோற்று போகிறாரு. அதுவும் அங்கேருந்து ஒரு பார்ப்பன மந்திரி தான் போட்டு கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் போனீங்கன்னா அவர் தொழுகையில் இருப்பார், இந்த பக்கமாக நீங்கள் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமே என்னென்னா, திப்பு சுல்தானோடனே ராஜா அரண்மனையில் இருந்துக்கிட்டு கமாண்டு போட்டு அனுப்பிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு. அவர் ஃபீல்டில் இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். யோ என்னையா சொல்கிற ஃபீல்டில் அப்படியே எப்படியா வருவார் அப்படின்னு இவன் ஆங்கிலேயர்கள் கேட்குறாங்க. எங்கள் ஊர்லலாம் ராஜா நேராக தான் வந்து சண்டை போடுவாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவரை தான் கடைசியாக 1799 கொண்டுட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, யூரோப்பியன் ஸ்டைல் ஆர்மி, எஜுகேஷன், இதெல்லாம் தாண்டி பல வெளிநாடுகளுக்கு தூது அனுப்புகிறார். எகிப்து, ஃப்ரான்ஸு, இங்கேருந்து இவரோட தூதரே போகிறாரு. இன்றைக்கும் நீங்கள் ஃப்ரான்ஸு பாராளுமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட தூதராக வந்தவரோட ஓவியம் வந்து அங்கே வரைஞ்சி செவத்தில் இருக்குது. நீங்கள் அங்கே ஃப்ரான்ஸுக்கு போயெல்லாம் பார்க்க வேணாம், விக்கிபீடியாவிலே போய் பார்க்கலாம். திப்பு சுல்தான் தூதர் ஃப்ரான்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர் வரும். அப்போவே அங்கே அப்போ தான் நெப்போலியன் சொல்கிறாரு, நான் இந்த ஆங்கிலேயரோட சண்டையை முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தோற்று போகிறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணி அந்த வாட்டர்லூ போரில் தோற்று போகிறாரு. செயின்ட் ஹெலனா தீவில் அவர் செத்து போகிறாரு. இங்கே இவங்க அத்தனை பேரும் ஒன்றா கூட்டிகிட்டு உமி அடித்ததில் கடைசியில் இவரால் அதுவும் அது அப்போ கூட பிடிக்க முடியல. அப்போவும் ஒருத்தன் காட்டி கொடுத்து தான் தோற்று போகிறாரு. ஏன் பார்ப்பனர்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து இவர் எதிர்க்கிறாங்க? முஸ்லீம் அவ்வளோதான். அவங்க வந்து மொத்தமாக கட்டமைக்க விரும்புறது முஸ்லீம்ஸ்னாலே நம்ம நாட்டுக்கு எதிரிங்க. திப்பு சுல்தானுக்கு ஒரு முஸ்லீம் அரசருக்கு நல்ல பேர் வரக்கூடாது. வரக்கூடாது. சரிங்க, சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இப்போ நவீன இந்தியாவின், அது பழங்கால நவீன இந்தியாவின் தந்தையாக மாறி இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருந்திருக்கு. அவருக்கு இருந்திருக்கு. இல்லைங்க, ஒரு முஸ்லீம் ராஜா ஒரு மடத்தை கட்டி கொடுக்குறான், 3 லட்சம் ரூபா காசு கொடுக்குறான்னா அவன் எப்படி கட்டவனாக இருப்பான்? மத நல்லிணக்கத்தோடு தான் இருந்திருக்கிறான். இவங்க கட்டமைக்க விரும்புறது இப்படி கட்டமைக்க விரும்புகிறாங்க. அவர் முஸ்லீமு, மசூதியை கோயில் அடித்தார், நிறைய பார்ப்பனர்கள்லாம் அவர் கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் சும்மாங்க, பார்ப்பனர்லாம் யாரையும் அவரெல்லாம் ஒன்றும் கொள்ளலை. இவங்களா கட்டுங்க கிளப்பி விடுறது. திருவிதாங்கூர் ராஜாக்கே லெட்டர் போட்டார். பார்ப்பனர்னு கூட சொல்ல, நிறைய இந்துக்களை கொண்டுட்டாரு. அவர் வேலை பார்த்த அந்த மந்திரியே ஒரு பார்ப்பன இந்து தானே, காட்டி கொடுத்தவன், காட்டி கொடுத்தவனே ஒரு இந்து பார்ப்பனர் தானே, அவன் தானே மந்திரியாக இருந்திருக்கான். அப்போ இதெல்லாமே புரளி தான், பொய் தான். இங்கே வந்து அதுக்கு பிறகு திப்பு சுல்தான் இறந்த பிறகு மிச்சம் இருந்த தீரன் சின்னமலை, ஊமத்துறை,
மருது சகோதரர்கள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. ஒரு நாள் இல்ல, 7 வருஷம் ஆயிருக்கு. இவர் 1799 செத்து போகிறாரு. 1806 தான் இந்த 4 பேரையும் மொத்தமாக கதையை முடித்து கொன்று, அதுவும் மருது சகோதரர்கள் கூட தூக்கில் போடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே தூக்கில் போடப்பட்டார். ஒரே நேரத்தில் 500 பேருக்கு மேலே தூக்கில் போடப்பட்டாங்க. அவரை காட்டி கொடுத்தது இன்னொரு தேவர். அதே போல் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது இன்னொரு நாயக்கர். ஸோ இதில் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் சாதியாகலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டியது எப்படின்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றவங்க, ஆங்கிலேயரோடு கைகோர்த்து நின்றவங்க. அப்படி தான் நம்ம அதை பார்க்க முடியுமே தவிர, இவங்க முட்டாள்தனமாக இது இவர் எங்கள் சாதி அவர் அந்த சாதின்னுட்டு இருக்கிறாங்க. அந்த மண்ணை அவர்கள்லாம் சாதியாகலாம் பார்க்கல. அவங்க வந்து நம்ம நாடு, நம்ம நாட்டுக்காக தான் போ, நம்ம மண்ணை மீட்கணும், நம்மளுடைய லேண்டு அப்படின்னு தான் அவங்க வந்து நின்னாங்க. அப்போ அந்த திப்பு சுல்தானுக்கு மட்டும் அந்த ஒரு கேடு கெட்ட மந்திரி இல்லாமல் இருந்திருந்தால் திப்புவை பிடிச்சிருக்க முடியாது. பிடிக்க முடியலைனாலும் தென்னிந்தியா வேறு மாதிரி தனி நாடாக மாறிடும். வட இந்தியா போல் சங்கியாக இல்லாமல், இப்போவும் நம்ம மட்டும்தான் சங்கியாக இல்லாமல் இருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அப்போவே டெவலப் ஆகிருப்போம். இவ்வளோ கடன்கள் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். இங்கே கிடச்சது பூரா அவங்க அள்ளிட்டு போயிட்டாங்க. இல்லைனா என்ன இருக்கும், திப்பு இறந்த பிறகு தான் கேஜிஎஃப் கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் இப்போ தங்கநாள்லேயே திப்பு சுல்தான் வந்து அந்த முயற்சியில் இருந்தாருன்ற மாதிரி தான். ஆமாம், அப்போ திப்பு சுல்தானே ராஜாவாக இருந்து அவரே கேஜிஎஃப் தோண்ட ஆரம்பிச்சிருந்தாருன்னா என்ன இருக்கும், கிட்டத்தட்ட 1000 டன்னு தங்கம் வந்து இங்கிலாந்துக்கு போன தங்கம் பூரா இங்கேயே இருந்திருக்கும். குறிப்பாக தென்னிந்தியாவிலே இருந்திருக்கும். அது இருந்தாலே போதுமே, எல்லா டெக்னாலஜியும் விலை கொடுத்து வாங்கிடலாமே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கூட இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து காட்டி கொடுத்ததுனால் உலகத்தை இது இந்தியாவின் வரலாறு மட்டும் இல்லை, தென்னிந்தியாவின் வரலாறே தலைகீழ மாறிடுச்சு. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு வந்து நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.